ஏசிடேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசிடேக் இதில் நம்ம சாம்சங் கேலக்ஸி A32 பற்றி நம்ம கேமரா டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டுருக்கோம். அதில் அடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னென்ன நாளைக்கு ப்ரோ ஒரு வீடியோ ஒன்று போட போகிறோம். என்னென்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாம்சங் A32 வாங்கிட்டோம், அது ப்ரோ அன்பாக்சிங் போட்டுட்டோம், கேமரா டெஸ்ட் போட்டோம், எந்த கேமிங் டெஸ்ட்டும் போட்டுட்டோம். அதை இறுதியாக கடைசி நம்ம வந்து ரிவ்யூவை போடலான்ட்டிருக்கேன். அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா இல்லை வாங்கக்கூடாதா, எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம், யாரார் இந்த ஃபோனை வாங்கலாம் என்ற தீர்வெல்லாம் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். கட்டாயம் மறக்காமல் லைக் பட்டன் தட்டிடுங்க, அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ வரதுக்கு பூஸ்ட் பாருங்க. ஆரம்பத்திலே வளவளந்து கேமரா ரிவ்யூக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஏன் வாங்கினேன் நான் சொல்ல போகிறேன். எனக்கு இது எனக்கு என்னத்துக்காக உதவுதுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். கட்டாயம் பாருங்கள் இந்த வீடியோவை. இதில் எப்போ அனௌன்ஸ் பண்ணிக்காங்க, 2021 February 25 அன்றைக்கே அனௌன்ஸ் பண்ணி அன்றைக்கே ரிலீஸ் ஆகிட்டாங்க. அன்றைக்கு ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக கிடைக்கப்பட்டுது. அடுத்து இதில் வெயிட்டை பார்த்தோம்னா 184 கிராம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லன்னு சொல்லணும், அவ்வளோவா ஹெவி வெயிட்னு இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரையில் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. மேட் ஃபினிஷிங் கொடுத்ததால் இன்னும் கொஞ்சம் ஸ்மாராக இருந்துச்சு. இதில் கிளாஸை பார்த்தீங்கன்னா 300 அம்லோட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷிங் ஹெட்டோட கொடுத்துருக்காங்க. 300 கிளாஸும் பின்னுக்கு பிளாஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க, பரவாயில்லன்னு சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு இதில் சிம்பிள் அம்லோட் கொடுத்துருக்காங்க, 90 Hz 800 nits கொடுத்துருக்காங்க. இதில் ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 pixels கொடுத்துருக்காங்க. இது ஆண்ட்ராய்டு 11 1UA 3.1 இது ஆண்ட்ராய்டு 11 கொண்டிருக்கிற சாம்சங் A32. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்ஸஸ் இல்லை, ஒரு 2-3 தடவை வைக்கும்போது தான் அது எக்ஸஸ் ஆகுது, மற்ற தடவை இலசமாக வச்ச மாதிரி இருக்குது. சாம்சங்னாலே தெரியும் இப்படி அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஃபிங்கர் பிரிண்டையும் பார்த்துட்டோம். அடுத்த ஃபேஸ் லுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லுக்கும் பரவாயில்லன்னு சொல்லலாம், அவ்வளோ டைம் எடுத்து எக்ஸஸ் ஆகலை, ஒரு சின்ன டைமிங்கில் எக்ஸஸ் ஆகிறது. இது வந்துட்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 inch கொடுத்துருக்காங்க, 6.4 கொடுத்துருக்காங்க. அம்லோட் 90 Hz ரிஃப்ரெஷிங் ஹெட்டோட கொடுத்துருக்காங்க. கேமிங் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்தது நம்மகிட்ட இருக்கிற 6GB RAM 128GB RAM இருக்குது. 6GB RAM நம்மகிட்ட இருக்கிறது, ஆனால் 4GB 8GB அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட 6GB 128 தான் இருக்குது. அதில் பேட்டரியை பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, ஹை லெவல் தான் கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 15V தான் கொடுக்குறாங்க. மற்ற கம்பெனியெல்லாம் 33-32 போய்கிட்டே இருக்காங்க, சாம்சங் மட்டும் 15 இருந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் மட்டும் ஒன்றுமே விளங்குதில்லை. அடுத்த இதில் கேமரா பார்த்துடலாம். கேமரா வந்துட்டு பேக் வந்துட்டு குவாட் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க, 4 கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு 64MP கேமராவும், 64MP மெயின் லென்ஸும், அடுத்தது 13MP அல்ட்ரா வைட்டும் கொடுத்துருக்காங்க, 5MP டெப்த்தும் 5MP மெக்ரோவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் அப்டேட்டாக தெரியுது, 5MP மெக்ரோ டெப்த் வந்துட்டு 5MP கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, நல்லதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரொசஸர் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, ஹீலியோடெக் G80 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மண்டலில் கொடுத்துருந்தா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். இது கொஞ்சம் கொடுக்கல, பட் இது கேமிங் கொஞ்சம் அவ்வளோ செட் ஆகாது, நான் இப்பயே சொல்லிடுறேன். இதை நான் என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு யூடியூபர்ன்றதால நமக்கு நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நல்ல துல்லியமாக வீடியோக்களை தரணுமே என்றதுனால தான் இந்த ஃபோனை நான் தெரிவு செஞ்சேன். நிறைய ஃபோன்களை கம்பேர் பண்ணி பார்த்தேன். பார்த்ததில் நமக்கு மிஞ்சப்பட்டது சாம்சங் கேலக்ஸி A32 நியூவாக வந்தது கூட, அதோட நம்ம தூக்கிட்டோம். இதில் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 52500 தனிக்கு தந்தாங்க, கடையில் விற்கிறது 55500 கொடுக்காங்க. நமக்கு 52500 வந்துட்டு டெலிசின்ஸ் ஏர் அவரில் அமைஞ்சிக்கிற டெலிசின்ஸில் இது அவைலபிளாக இருக்கு. அடுத்து செல்ஃபி கேமரா பார்ப்போம். செல்ஃபி கேமராவில் பட் வந்துட்டு 20MP கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி 4G 5G இருக்குது. 4G பேக் கேமரா 64MP செல்ஃபி கேமரா 20MP கொடுத்துருக்காங்க. பட் 5G செல்ஃபி கேமரா 13MP பேக் கேமரா 48 கொடுத்துருக்காங்க.
இதில் வைஃபை கனெக்ஷன் எல்லாமே இருக்குது, எல்லாம் எல்லா ஃபோன்லேயும் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி, நான் ஆல்ரெடி ரெட்மி 8 யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த வகையில் வைஃபை இல்லை கனெக்ஷன் இல்லை கனெக்ஷன் என்னடா நீ ப்ரொசஸர் நல்லா இல்லைங்கிற, மற்றெல்லாம் நல்லா இருக்கிற, நீ எதுக்காக இந்த ஃபோன் எடுத்தீங்கன்னா என்ன கேட்டிங்க. நான் கேமராக்காகத்தான் இருந்தேன், கேமரா சும்மா வேறு லெவல்லேருந்து. நம்ம கேமரா டெஸ்ட் கொடுத்துருக்கேன், ஐபேடில் கொடுக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவல்லேருந்து கேமிங்க்கு செட் ஆகாது, அவ்வளோவா செட் ஆகாது. நான் பப்ஜி டெஸ்ட்லாம் போடுவேன், நீ நடத்தது ஃப்ரீ ஃபயர் போட்டிருக்கேன், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது. கடைசி இது ஏசி டேக், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி டேக். இதில் நம்ம சாம்சங் கேலக்ஸி A32 பற்றி நம்ம கேமரா டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டுருக்கோம். அதில் எடுத்த வீடியோ தான் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த வீடியோ. இதில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கரெக்டாக வச்சுட்டுடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கொமாண்டில் கரெக்டாக வச்சுனிங்கன்னா நாங்கள் திருப்தி அடைஞ்சு செய்வோம் உங்களுக்கு. ஹாய் கேஸ், இது பார்த்துட்டீங்க நீங்கள் சாம்சங் A32 எடுத்த கேமரா, பேக் கேமராவில் எடுத்தது. சவுண்ட் குவாலிட்டி எப்படிங்கன்னு கரெக்டாக வச்சுடுங்க. என் வீடியோ குவாலிட்டி எப்படிங்கன்னு கரெக்டாக வச்சுட்டுடுங்க.